இர்ஃபான் வியூ அப்படிங்கிற சேனலை பார்க்காதவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எல்லா மக்களுமே சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒன்று சேரக்கூடிய இடம் அப்படின்னா அது இர்ஃபான் வியூ அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான். விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டு மக்களை கவர்ந்து எழுக்கக்கூடியவர். அவர் சாப்பிட்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே அந்த சாப்பாடில் ஒரு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபுட்டு போல் அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு தூண்டக்கூடிய வகையில் சாப்பாடு யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் இங்கே உணவை வைத்து அரசியல் செய்யக்கூடியவங்கிற நிறையா பேர் இருக்காங்க. நான் தயிர் சாதம் சாப்பிட்றவன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறவங்க, அந்த தயிர் சாதத்தையே வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு 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 கேவலமாக சாப்பிட்றவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஜெர்மன்லேயும் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கோ, நிறையா ஊரில் இருக்காங்கோ. ஆனால் இருக்காங்கோ இருக்காங்கல்ல, அந்த இருக்காங்கோ எல்லாருமே இர்ஃபானோட வியூஸ் சேனலை பார்க்கக்கூடியவங்க தான். கள்ளத்தனமாக வந்து சிக்கனையும் மட்டனையும் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுட்டு நான் சைவம் தான் அப்படிங்கிறதுல பெருமைப்பட சொல்லிக்கக்கூடிய நபர்களும் நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்கோ, அவங்களெல்லாம் பற்றிலாம் நம்ம பேச வேண்டாங்கோ. இப்போ நம்ம பேச வேண்டியது இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி. அந்த மனிதர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உடல் பருமனால் கஷ்டப்பட்டவர். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஆட்டோவுடனுடைய டாப் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒர்க்கர். சின்ன வயசில் படிக்கிறதுக்கு, வீட்டு வாழ்க்கை குடிக்கிறதுக்கெலாம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பத்தாம் கிளாஸில் வந்து ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான வேலையெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்து பிகாம்லாம் படித்தார். அதுக்கப்புறம் பிபிஓவில் ஒர்க் பண்ணார். இது எல்லாமே இர்ஃபானை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஃபுட்ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு. அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு யூடியூப் அப்படிங்கிற அந்த ஓப்பன் பிளாட்ஃபார்ம் மூலிமா இன்றைக்கி ரொம்ப பெரிய இடத்துல இருக்கார். அவருக்கு வாழ்த்துகள். இடையில் அவருக்கு திருமணம் ஆயிருக்கு, அந்த திருமண ஜோடிகளுக்கும் வாழ்த்துக்கள். பெரிய ஏமாற்றங்களை கடந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறியிருக்கார். அவருக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாரு, பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் இடையில வந்து தன்னுடைய திருமணத்திற்காக அழைத்த இரண்டு நபர்களை பற்றி இங்கே பேச வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து நம்முடைய தமிழக ஆளுநர் RNRavi, இன்னொருத்தர் வந்து நம்முடைய ஆண்டவர் மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் கமலஹாசன் அவர்கள். இவர் ரெண்டு பேரையுமே சந்தித்து அழைப்பு கொடுத்துருந்தார். இவங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு மரியாதை இருக்குது, அவங்க வந்து என்னுடைய திருமணத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கமலஹாசன் ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டார். அதே மாதிரி ஆளுநர் சைட்லேயும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர் அந்த திருமணத்தில் போய் கலந்துக்கல. மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, அது வந்து ஒரு இஸ்லாமியர்கள் வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து அவங்க பத்திரிக்கை கொடுத்து நம்ம போலேன்னா நெகட்டிவ் இமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதுனாலையும், இதையே எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆளுநர் மாளிகையிலேருந்து திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இர்ஃபானை நேரடியாக கூப்பிட்டு, குடும்பத்தோடு கூப்பிட்டு டீ பார்ட்டிலாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. டீ பார்ட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ இது ஒரு பக்கம் முடிஞ்சது. விருந்தும் சாப்பாடும் கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஃபுட்டு விரும்பி கொடுக்குறாங்களோ அதைத்தான் ஆளுநர் மாளிகையில் கொடுப்பாங்க. ஆளுநர் மாளிகையில் சிக்கன் பிரியாணியாக இர்ஃபான் சாப்பிட்டாரு, இல்லை மட்டன் பிரியாணியாக இர்ஃபான் சாப்பிட்டாரு அப்படின்னு இங்கே கேட்கக்கூடாது. ஆளுநர் மாளிகையில் என்ன ஃபுட்டு கொடுத்தாங்களோ அதை வந்து இர்ஃபான் சாப்பிட்டு வந்தார். நம்ம ஆண்டவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன் இர்ஃபானுக்கு வந்து வாழ்த்துக்கள் சின்னதோடு முடிச்சுக்கிட்டார், கல்யாணத்துக்கு போயிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அவரை பொறுத்தளவில் அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ கூட நேரடியாக போகாதவர் தான் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமலஹாசன். ஆனால் அப்துல் கலாம் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ தன்னுடைய படத்தில் வச்சு அதை சம்பாதிக்க மட்டும் செய்வார். ஆனால் நேரடியாக போய் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் மட்டும் கலந்துக்க மாட்டார். இதே ஒரு அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு இறந்து போயிட்டாங்கனாலோ, இல்லை அந்த மாதிரியான நிகழ்வுகளில் துக்க நிகழ்வுகளோ சந்தோஷமான நிகழ்வுகளையோ போய் கலந்துக்குவார். தன்னை வந்து ஆளவந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆளவந்தான் அப்படிங்கிற பேரே வந்து அவர் ஏன் வச்சார் அப்படிங்கிறதுக்குள்ள விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் இயக்குனர் கே பாலச்சந்தர்ட்டிருந்து வளர்ந்தவர். மனித உறவுகளுக்குள்ளேயோ இல்லை தமிழக வாழ்வியலுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய அந்த அம்மா மகன் உறவை கூட, அம்மா மகள் உறவை கூட தவறுதலாக காமிக்கிறதுக்கு துணிச்சல் மிகுந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கே பாலச்சந்தர் அவர்கள். அவருடைய படங்களில் அவருடைய வக்கர புத்தியும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய மணிரத்னம் மாதிரியான ஆளுங்க இன்ன வரைக்கும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம ஆளவன்தான் கமலஹாசன். அவர் இர்ஃபானுடைய திருமணத்துக்கு நேரடியாக போல. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கலாம், மீன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
இது செவிவழி சீட். அவங்க போய் சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறத நான் நேராக போய் பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க மீன் சாப்பிடுவாங்க அது வழக்கம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா காது கேட்காமல் போயிடுது. வெறும் தயிர் சாதத்தை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது காது கேட்காமல் போன உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லாம் கழித்து யோசித்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முட்டை மட்டும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு பாலிசி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் மட்டன் தான் சாப்பிடக்கூடாது. மீன் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு கம்மியாக தானே வருது, ஸோ பிளட்டு கம்மியாக வரக்கூடிய ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகம் வந்து இப்போது மீன் சாப்பிட்றத வழக்கமாகவே வச்சுக்கிட்டாங்க. அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நாள் வந்து நாம் வந்து அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் விரதம் இருந்து சைவ சாப்பாடு வந்து மதிய நேரம் காக்காய்க்கு வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு மனமுடையவங்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு நினப்பு. அடுத்த நாள் வந்து நம்ம நான்வெஜ் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இது பண்ணும்போது எதிர்த்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வர்றாரு அப்படின்னா அவரை பார்த்த உடனே வந்துட்டு ஐயா சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போவோம். ஏன் அப்படின்னா ஒரு மரியாதை. எப்படி டெய்லி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதில் ஒரே ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது மற்றவன் என்னை மதிக்கிறான் அப்படிங்கும்போது டெய்லி ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம புத்திக்குள்ளே போய் புகுத்தின உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மனிதன் மேலே தனக்கே ஒரு மரியாதை வந்துடுது. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்மக்கிட்ட இருந்து வேறுபாடு காமிச்சு 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 நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அடையாளத்தை காலம்பூரம் கொண்டு வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வணக்கம் சொல்லக்கூடிய வழக்கம் வந்து வந்துருச்சு. இன்றைக்கி கும்பிட்றேன் சாமி அப்படிங்கிற நம்ம பேரை நம்ம வச்சுக்கிட்டதுனால தான் அவன் நம்மளை பார்த்து கும்பிட்றேன் சாமிங்கிற வார்த்தையவே பதிவு பண்ணுறான். இதெல்லாம் வந்து தனி கதைன்னு வச்சுக்கோங்க. சரி நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வருவோம். இர்ஃபானுடைய திருமணத்துக்கு ஆண்டவர் போல, ஆண்டவரை விட்டுருங்க, அவருக்கு வந்து 68 வயசாகுது, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அவர் வந்து முக்கியமான தலைவர்களுடைய குடியரசுத் தலைவருடைய இறப்பு கூட அவருக்குன்னு போய் வந்து யார் அழைப்புதல் கொடுக்கணுமா என்னன்னு தெரில, ஆனால் அவர் போகமாட்டார். ஏன்னா முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவருடைய இறப்பை கூட அவர் புறக்கணித்தவர் தான். அவரை பற்றி விட்டுருங்க. இந்த பக்கம் நம்முடைய தமிழக ஆளுநர் அப்படிங்கிறவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், நல்லா படித்த மாநிலம், ரொம்ப பேர் பெற்ற மாநிலம். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து ஒரு ஆளுநராக நமக்கு கிடச்சிருக்காரு. ஐபிஎஸ் ஆஃபீஸரு, நாகாலாந்து இந்த மாதிரி இடங்கள் முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரிய இடங்கள்லாம் ஆளுநராக பணியாற்றிட்டு தமிழக மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஆளுநர் வந்து இர்ஃபானுடைய திருமணத்துக்கு ஏன் போல அப்படிங்கிற கேள்விலாம் சோசியல் மீடியாவில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. என்ன பிரசாத் இது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, இர்ஃபானுடைய திருமணத்துக்கு போகாமல் அவரை நேரடியாக கூப்பிட்டு வந்து ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட்டு கொடுத்து அனுப்புறது மட்டும் சரியா, அதுவும் ஆளுநர் மாளிகைக்குள்ளே அவர் கேமராலாம் கொண்டு போயிருக்காரு, அதெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க, வந்து ஆளுநர் வந்து திருமணத்துக்கு போகாமல் அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இது சர்ச்சையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இர்ஃபானை நேரடியாக கூப்பிட்டுருக்காரு. ஒரு இஸ்லாமிய சகோதரர் நேரடியாக வந்து பத்திரிகை கொடுத்து அதை புறக்கணித்தார் ஆளுநர் அப்படிங்கிறதுலாம் செய்தி வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து அவர் ட்ரீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில விசமிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த வகையிலையும் உண்மையே கிடையாது. ஆளுநர் இர்ஃபான் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினாலையும் இர்ஃபான் முறையாக அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் தான் அவரை நேரடியாக குடும்பத்தோடு கூப்பிட்டு தன்னால் முடிஞ்ச உணவை, ஒரு சைவ உணவாகட்டும் ஏதோ ஒரு உணவு, அதை வந்து கொடுத்து அனுப்பிச்சு அவர் சாப்பிடும். ஆனால் இர்ஃபானுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அவர் யோசிச்சாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ விருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வர்றவங்கள்ட்ட கேட்போம் நம்ம, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ சொல்லுங்கள் அதை நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு. மீன் ஃபிஷ் எடுத்துக்கிறீங்களா, இல்லை நான் ஃபிஷ்ஷு வந்து எடுத்துக்கிறது இல்லை, லாஸ்ட் வீக் தான் சாப்பிட்டேன், எல்லா போகிற இடத்துலையும் இதான் சாப்பிட்றோம். அப்போ மட்டன் ஓகேவா, ஆ மட்டன் ஓகே எனக்கு அப்படின்னு. சரி மட்டனோட சேர்த்து வேறு என்ன சேர்த்து வைக்க அப்படின்னு, 65 ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. சரி அதோட சேர்த்து வந்துட்டு நம்ம வாத்துக்கறி என்னென்ன சாப்பிடுவீங்களோ சொல்லுங்கள், அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வைப்போம் அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, இத்தினோண்டு வந்து தயிர் சாதம் மட்டும் லாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு ரசம் சோறு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வீடுகள்லையுமே போகும்போது அவங்களுடைய விருந்து உபசரிக்கக்கூடிய நபர்கள் வந்து திருமணம் முடிஞ்சு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு சமைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது நம்ம ஊரில். வந்து உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எந்தெந்த ஊருன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு செஞ்சு கொடுக்கக்கூடிய பழக்கம்.
ஆளுநர் மாளிகையில் இர்ஃபானுக்கு இதுதான் நடந்ததா அப்படிங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் நேரடியாக கூப்பிட்டு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிறது பாராட்ட தகுந்தது. இந்த பக்கம் அப்படியே கேமராவை திருப்பணும் அப்படின்னா நம்முடைய ஆளுநர் நேரடியாக சட்டைநாதர் அப்படிங்கிற கோயிலுக்கு போயிருக்கார். இந்த சட்டைநாதர் கோயில் அப்படிங்கிறது சீர்காழி அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது. இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டைநாதர் கோயிலில் என்ன விசேஷம்னா குடம்புழுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு யார் வந்து அழைப்பு கொடுத்து ஆளுநர் போகிறாருன்னா தருமபுரி ஆதீனம் அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்ததன் பேரில் போகிறார். இது ஒரு பொது நிகழ்ச்சிங்கிறதுனால அவர் நேரடியாக போய் கலந்துக்கிறாருங்கிறதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அங்கே சைவம் தான் போடுவாங்கங்கிறதுனால மட்டும்தான் அவர் அங்கே போயிருக்காருங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அழைப்பு கொடுத்து ஒரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு எதிர்ப்பு கிளம்புதுங்கிற விஷயத்தை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவருக்கு எதிர்ப்பே கிளம்பாமல் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே தமிழா சமஸ்கிருதமா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு தருமபுரி ஆதீனம் அப்படிங்கிறது அந்த மடம் அப்படிங்கிறது காலகாலமாக தமிழ் வழியில் இருக்கக்கூடிய ஒரு மடம். அதுவும் திருஞான சம்பந்தரே தமிழர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். இன்றைக்கி திருஞான சம்பந்தரையே தன்னுடைய இனத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக ஆசைப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சாமியே வந்து நேரடியாக வந்து அந்த ஒரு பிள்ளையை பார்த்து நேரடியாக வந்து பால் ஊட்டி வளர்த்த ஒரு குழந்தை, அப்படிப்பட்ட இடம் தான் சீர்காழி. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திருஞான சம்பந்தர் வளர்ந்த இடமா இருக்கக்கூடிய அந்த சீர்காழியில் தமிழ் தான் இங்கே தெய்வீகமாக போற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழா சமஸ்கிருதமா அப்படிங்கிறதே தெரியாமல் எது மூத்த மொழி எது முன்னோடி மொழி நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அப்படிங்கிறதே தெரியாத ஆளுநர் தருமபுரி ஆதீன அழைப்பின் பேரில் அங்கே போகும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னப்பா இங்கே ஆளுநர் வரார், அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா, தவறு இல்லையா அப்படிங்கிறத நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு ஆளுநருக்கு எப்படி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே மாதிரி சைவம் அசைவம் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய நபர்களையும் கண்டிக்கிறோம். எல்லா உணவுமே பொதுவானது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் உலகத்தில் மற்றவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அந்த வகையில் தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு வந்து தமிழாக சமஸ்கிருதமானு தெரியாத ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு வரும்போது தமிழ் தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போகிறாங்க. ஆளுநர் எதுக்கு கூப்பிட்றீங்க, நம்ம கோயிலுக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்பந்தம், இது முழுக்க முழுக்க தமிழ் பாரம்பரியத்தில் கட்டப்பட்ட கோயில், தகுமல ஆகமத்தின்படி கட்டப்பட்ட கோயில், அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் ஆளுநரை உள்ளே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கைது செய்து காவல்துறை. இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அழைத்து ஒரு விருந்தாளியாக போகும்போது நீ என் பக்கமே வராதுன்னு சொல்லி துரத்தக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் அப்படி துரத்தக்கூடிய கூட்டத்தை எதிர்த்து அவர் சட்டைநாதர் கோயிலில் போய் தருமபுரி ஆதீனத்தோடு சேர்ந்து போய் சைவ சாப்பாடும் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட ஆசைப்படுறார். ரைட்டா, மடத்துக்கு போனால் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க. ஸோ சாப்பிட்டு வருவார். ரைட்டா, ஆனால் இந்த பக்கம் வந்து அப்படியே வந்தோம்னா நம்ம இர்ஃபான் வீட்டு கல்யாணத்துக்கு போனார்னா அங்கே பிரியாணி தான் கொடுப்பாங்க, சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க, மட்டன் பிரியாணி கொடுப்பாங்க. ஸோ அங்கே போனார் அப்படின்னா அவருக்கு மட்டனோ சிக்கனோ தான் கொடுப்பாங்க. ஸோ ஆளுநர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் வந்து அவங்கள பற்றியே பெருமையாக பேசிட்டு அந்த இஸ்லாமிய வீட்டு கல்யாணத்தில் போய் உட்காந்தார் அப்படின்னா அப்போ தன்னுடைய கொண்ட கொள்கைக்கு வந்து விரோதமான ஒரு விஷயம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சாரா இல்லையோ, ஆனால் மக்கள் வந்து சோசியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்தளவில் ஆளுநர் வந்து மதிக்கத்தக்கவர், மரியாதைக்குரியவர், நம்முடைய இனத்துக்காக ஏகப்பட்ட விஷயங்களில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீட் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து தமிழக மாணவர்களுக்காக தேவைங்கிறதுனால நீட் விலக்கு மசோதாவுக்கு வந்து ஆதரவே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதாவை எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவருக்கு போக அனுப்ப மாட்டேன், திருப்பி நான் சட்டப்பேரவைக்கு தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு உத்தமர், அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி களங்கம் கற்பிக்க எந்த காலத்திலையும் நம்ம விடமாட்டேன். இது பிரசாத் சிக்னேச்சர் வந்து இதை கண்டிப்பாக இது செய்யாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பிரியாணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இர்ஃபானுடைய திருமணத்துக்கு போகாமல் அழைப்பு கொடுத்ததின் பேரில் இர்ஃபான் அவரோட மாளிகைக்கு ஆளுநர் மாளிகைக்கு கூப்பிட்டார் பாருங்க. அந்த இடத்துல இருக்காருங்க ஆளுநருடைய மனிதநேயம். அதை பெருமையாக பேசுங்க, அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ மொட்டைத்தலைக்கும் முணங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. தயிர் சாதம் சாப்பிட்றவங்க தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த இது வரைக்கும் இப்படி புழிஞ்சு சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஸ்டைலாக. ஏன்னா நான் காலங்காலமாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கோம்.
சரியா? இப்போ தமிழ்லேருந்து சமஸ்கிருதம் போச்சு அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வந்து நாங்கள் சமைச்சு வந்து கொடுத்ததுனால தான் அதுக்கு பேர் ஸ்கிருதம் சமஸ்கிருதம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை வச்சு புழப்பு நடத்துகிறீங்கல்ல. அதே மாதிரி இப்போயும் நாங்களும் இன்னொன்று சொல்லித்தரோம் வந்தால் என்னென்னா, தயிர் சாதம் சாப்பிடும்போது இப்படி லைட்டாக அப்படி எடுத்து சாப்பிடும், புளிஞ்சு சாப்பிட விடாது, அசிங்கமாக இருக்கும், கையெலாம் வந்து ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் வந்து சிக்கன் மட்டன்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சும்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுங்கள். காலம் மாறி போச்சு, இப்போ அமெரிக்காவுக்குலாம் வந்து நமக்கு மேட்ரிமோனியில் மூலிமா வந்து இங்கேருந்து நீங்கள்லாம் இங்கே நாடு கடந்து போகிறீங்கிறது வேறு விஷயம். ஆனால் இருக்கக்கூடியவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக 10% பிச்சை கேட்குறோம்ல, அந்த பிச்சையை வாங்குகிற பிச்சைக்காவது இங்கே உண்மையாக மக்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்ல, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான தகவல்களோட வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நீங்கள் பிரித்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் வழக்கம் போல் வந்து போடுங்க. என்னை பொறுத்தளவில் ஆளுநர் மரியாதைக்குரியவர், பண்பு மிக்கவர். இந்த பக்கம் சட்டைநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய தருமபுரி ஆதீனத்தின் மேலே மிகப்பெரிய அளவிலான மரியாதை இருக்குது. ஆனால் இர்ஃபானுடைய மனசு வேதனைப்பட்டுச்சா என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் ஏற்கனவே திருமணம் நின்று போனப்பவே கூட அவர் வேதனைப்படலை. இப்போ நடந்த திருமண வாழ்க்கையில் அவர் திருப்திகரமாக அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆத்மா. அவருடைய திருமணத்திற்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஆளுநரோடு இணைந்து நாமளும் அவருக்கு வாழ்த்துக்களை பகிர்வோம். சட்டநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடந்திருக்கு, அது தமிழில் நடத்துனாங்க அப்படின்னா நம்மளும் மகிழ்ச்சி அடைவோம். ஏன் அப்படின்னா தமிழில் நடத்துனீங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்கக்கூடிய சாமியே சந்தோஷப்படும். அதை விட்டுட்டு சமஸ்கிருதத்தில் நடத்தி என்ன பிரயோஜனம்? செத்த மொழியை தூக்கி வச்சு தலையில் தூக்கி வச்சுட்டு சுற்றுற மாதிரி தான். அதனால் நல்ல மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழி தமிழுக்கு அங்கீகாரம் கொடுங்க. நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இஸ்லாமிய சகோதரர்களை நம்ம வீட்டு சகோதரர்களாக நினைங்க. அப்போ தான் நம்ம வீட்டுக்கு பிரியாணி கிடைக்குங்கிறதையும் சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.